வெல்கம் டு குருவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ஈவன் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பலாக்கொட்டை மசாலுக்கு பலாக்கொட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் ஆயிலாம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். இந்த பலாக்கொட்டையை மேலே வந்து தோல் நல்லா கருகிடணும், உள்ளே கருக விட்டுறக்கூடாது, அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கருகிருச்சு, வெடிக்கும் காட்டியும் எடுத்துருங்க. சசமியாக தோல் வெடிக்கும், அதனால் கருகினோடனே எடுத்து ஆற வச்சுட்டு உரிச்சிக்கலாம். பலாக்கொட்டையெல்லாம் ஆறினோடனே தோல் அப்படியே உரித்து எடுத்துடலாம். அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி உரித்தாலே வந்து எல்லாம் ஆறினோடனே எடுங்க, உள்ளே ஒன்று ரெண்டு சூடாகவே இருக்கும். பலாக்கொட்டையை நல்லா உரிச்சாச்சு. இப்போ வந்து அரை உப்பு போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். குக்கரில் பலாக்கொட்டையை போட்டுட்டு அது முழுகிற அளவு தண்ணி விட்டால் போதும். அரை உப்பு போட்டால் போதும், போயிட்டு ரெண்டே விசில், அதுக்கு மேலே வேண்டாம். மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேக வச்சதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது நீங்கள் வேக வச்சு எடுக்கிறப்ப கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் போடாதீங்க. இது மாதிரி கட் பண்ணோன்னா வெள்ளையாக இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை வாங்கி செய்ய பாருங்கள். இது மாதிரி உள்ளதை அரிஞ்சாலே தெரியும், ஈஸியாக அரிப்பட்டுரும், கட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ப்ரௌனிஷாக இல்லாமல் இதுமாதிரி ஒயிட்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தோலோடையே போடலாம், ஒன்றும் செய்யாது. பலாக்கொட்டை மசாலுக்கு போடுறதுக்கு ரெண்டு கைப்பிடி தேங்காய், ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கடாயை காய வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, நல்லா பொரிஞ்சோம்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா ஒரு அஞ்சு பூண்டை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதில் போட்டு வதக்கிறேன். வெங்காயம் வதங்கணும்னா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வச்சு இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கிட்டா போதும். அது கூட காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், எங்களுக்கு ஒரு ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன். கொட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், ஏன்னா மசாலாவுக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அதனால் இதோட அந்த வேக வச்சு எடுத்து வச்ச பலாக்கொட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயையும் அதிலேயே போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தொக்கா வந்தோடனே இறக்கிடலாம். வாசனைக்கு ரெண்டு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுடலாம். அதிலேயே ரெண்டு கருவேப்பிலையை வாசனைக்கு கிள்ளி போட்டுடலாம். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தொக்கு மாதிரி வந்துருச்சு பலாப்பட்ட மசால், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.